தண்ணி அடிக்கிறது குடத்தோட சேர்த்து 1 2 3 4 5 6 ஹாக்கின்ஸ் குக்கர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபினிஷிங் இருக்கு 2700 ரூபாய் இருக்கு லாக்கர்க்குல இரும்பு தோசை கல்ல இரும்பு கடாய் இதுக்கு வந்து திருஹைன்னு சொல்வாங்க ஜூம் இன் பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது இதுல யார் படுக்குறது ஒரு பூனை குட்டி படிக்கிற அளவுக்கு தான் இருக்குது हलो फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल इनके एंगर गेन पाकरिंग ला और कड़े ला कलापेटी ला उकान रुके इंद कड़े एंगर रुकन पातिंग ना मैलापुर ला नार्थ माडा स्ट्रीट ला रुकते इद वंदु फुल एंड फुल मिनिएचर दा ओके वा नमक एंद का एवलो वयसानालुम सरी एवलो टेक्नोलॉजी वंदालुम सोप्पु जामा किचन सेट अद मिनिएचर एन्न वेनालुम पेर सोलिकला अदुकुरिय क्रेज़े तनीदा ये पाती सुतमें मिनियेचर्स वेरेटी टी पाक वीडियो कोम के ना उ ओके पाती फर्स्ट और सम स्टार्टिंग पीस पाती अलाउद्दीनो अरुद विोड स्माल सईस राइट साइड पाती फुल अंड फुल ब्रास पितल जमानूमें मिनियेचर इंकमे मिनियेचर फर्स्ट पाती अड़क कुड़ो सेत पईप தண்ணி வருமா குடத்துல தண்ணி ஊத்திட்டு அடிச்சோனா தண்ணி வருமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முறுக்கு புளியிறது ஸ்டார் அச்சு இது பாத்தீங்கன்னா பிரியாணி கடாய் சாரி பிரியாணி சட்டி எத்தனை சைஸ்ல எவ்வளவு கிலோ வேணுமோ அத்தனை கிலோவுக்கு தேவைப்படுற சைஸ் வாங்கி நீங்க செஞ்சுக்கலாம் सो 1 2 3 4 5 6 6 செட் இருக்குது இது வேணும்னா நம்ம மூணு மூணா தனியா வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க மொத்தமா 6 ஆனா மூணு மூணா நம்ம சைஸ் வாரியே வாங்கிக்கலாம் ஓகே இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிச்சன் செட் பிராஸ்ல அடுப்பு மட்டும் இல்ல மத்தது எல்லாமே ஓரளவு அந்த கடாய் தோசை கல்ல இடுக்கி ஜல்லி கரண்டி நைஃப் தோசை திருப்பி எல்லாம் இருக்குது நெக்ஸ்ட் ஒரு பிராஸ்ல பித்தளை ஃபேன் ஒன்னு இருக்குது இது வந்து ஓடும்னு சொல்றாங்க பேட்டரி போட்டனா ஓடும் ஓடுற ஃபேன் தான் பின்னாடி பாத்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ்லாம் வேற இருக்குது குட்டி பசங்களுக்கு பீரோ இருக்குது இது வந்து ஃபிரிட்ஜ் வாஷிங் மெஷின் குக்கர் குக்கர் வந்து ஹாக்கின்ஸ் வெயிட்டோட இருக்குது குக்கர் ஹாக்கின்ஸ் नेक्स्ट स्टार कुकर அது ரெண்டும் பாக்கும்போது डिफरेंट डिफरेंट சைஸ் ஆனா அது வந்து பிராண்டட் ஹாக்கின்ஸ் பாக்கிறதுக்கு பெர்ஃபெக்ட் ஃபினிஷிங் ஒரு ஹாக்கின்ஸ் குக்கர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபினிஷிங் இருக்கு பாருங்க லாக்கோட நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பீரோ பீரோல மிரரோட ஹேங்கர் வேற இல்ல குட்டி குட்டியா அழகா இருக்குது இதுல வந்து லாக்கர் எல்லாமே இருக்குது லாக்கருக்குள்ள பணம் வேற இருக்குப்பா பரவாயில்ல 2700 ரூபாய் இருக்கு லாக்கருக்குள்ள ஜுவல் பாக்ஸ்க்குள்ள ஜுவல் இருக்கா இல்ல இஞ்சி பூண்டு இடிப்போம் இல்லையா அது வந்து மார்பிள்ல செஞ்சிருக்காங்க அதே வந்து மார்பிள்ல இருந்த இஞ்சி பூண்டு இடிக்கிறது உடன்லயே இருக்குது இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல உளுந்தெல்லாம் உடைக்கிறதுக்கு வந்து திருஹைன்னு சொல்வாங்க எங்க வீட்ல இருந்தது இதுக்குள்ள போட்டுட்டு அரைப்பாங்க இப்படி சுத்துவாங்க உடைச்சு குடுக்கும் இது வந்து டீ கடையில எல்லாம் குடுக்குற மாதிரி ஒரு கெட்டில் மூடியோட இருக்குது இதுல இன்னொரு பாத்தீங்கன்னா ஒரு வாட்டர் டிஸ்பென்சர் இருக்குது பாருங்க பைப்போட பைப் திறக்குது தண்ணி வருங்க திறக்குது தண்ணியும் வருமா அப்புறம் டபுள் டோர் ஃபிரிட்ஜ் ஒன்னு இருக்குது அதுல டெம்பரேச்சர்லாம் வேற இருக்கு அது உள்ளர கூல் ட்ரிங்க்ஸ் சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க ஃபிரிட்ஜ்ல வைக்கிற நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு ஃப்ரீசர்ல வைக்கிற ஐஸ் ட்ரே வேற இருக்கு
அப்புறம் பாத்தீங்கன்னா ஊர்வா ஜாடி இதுவும் பீங்கான்ல இருக்கு ஊர்வா ஜாடி அது வந்து நிறைய ஷேப்ஸ்ல இருக்கு அதுக்கு அப்புறம் உண்மையா ஒரு இரும்பு கடாய் இரும்பு அடுப்பு இருக்குது அதுல இரும்பு தோசை கல்லு இரும்பு கடாய் நல்லா ஹெவியாவே இருக்குது நாம நார்மலா சமைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு ஹெவியாவே இருக்குது ஃபினிஷிங் பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் உள்ள வந்து இப்ப நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளால சமாளிக்க முடியல அதனால நான் வெளியில வந்துட்டேன் வெளியில உள்ள இருந்து ஜாமான்லாம் வெளியில எடுத்து மோஸ்ட்லி காமிக்கிறேன் நிறைய ஜாமான் இருக்கு நம்மளால எல்லாத்தையுமே காமிக்க முடியாது இல்லீங்களா சோ எது எது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தோ அதெல்லாம் டிஃபரண்டா இருக்கதெல்லாம் எடுத்து காமிச்சிருக்கேன் வெளியில பாத்தீங்கன்னா இது வச்சிருக்காங்க மோர் கடையிறது இல்லையா மோர் கடையிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதுவே சின்ன சைஸ் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கப் குட்டி கப் அதுக்கு அப்புறம் இடிக்கி இதுவே ரெண்டு டைப்ல இருக்குது ஒன்னு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இன்னொன்னு கொஞ்சம் சின்ன சைஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா ட்ராலி ஃபினிஷிங் சூப்பரா இருக்கு நம்ம உண்மையா ஒரு ட்ராலி வந்து சின்னதா சுருக்குனோனா ஜூம் இன் பண்ணோனா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது குழந்தைங்க உட்கார்றதுக்கு கூட இருக்குது அந்த கேஸ் வீலோட நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேரியர் வித் ஸ்பூனோட மூணு அடுக்கு கேரியர் நெக்ஸ்ட் பால் காச்சற பாத்திரம் நல்லா வெயிட்டாவே இருக்கு ஹெவியாவே இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தோசை கல்லு இதுவும் ஃபுல்லா இரும்பு தோசை கல்லு தான் நல்ல குவாலிட்டியா இருக்கு வெயிட்டாவே இருக்கு அதே மாதிரி இரும்பு கடாய் ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா எங்கயுமே ஜாயின்ட்னு கிடையாது அதுல இருந்தே அப்படியே மோல் பண்ணி அப்படியே எடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு குட்டி அயன் பாக்ஸ் இருக்குது அதே மாதிரி குட்டி ஒரு வெட் கிரைண்டர் ஹாட் பாக்ஸ் இங்கே குக்கர் மிக்சி மிக்சி கொஞ்சம் அடுக்கா இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓலையில பின்னுனது பனை ஓலையில பின்ன பர்ஸ் மாதிரி இருக்கு மூடியோட சேர்த்து இருக்குது ரொம்ப அழகா இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்குது கலர் காம்பினேஷன்ஸ் நிறைய இருக்கு பாத்தீங்கனாலே தெரியும் டிஃபன் பாக்ஸ்லயுமே அதே மாதிரி பாத்தீங்கன்னா சைஸ் வரையும் இருக்கு இது வந்து ஓவல் ஷேப் நான் காமிச்சது ரவுண்ட் ஷேப் காமிச்சேன் இதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகன் நிறைய நிறைய ஷேப்ஸில் நிறைய நிறைய சைஸில் இருக்குது நான் காமிச்சது மூணு அடுக்கு காமிச்சேன் இங்கே நாலு அடுக்கு ஓவல் ஷேப்பு அந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் இருக்குது இது பார்த்தீங்கன்னா எண்ணெய்வாளி தூக்கு சாரி எண்ணெய்வாளியில் இது தூக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேட்டரு கேரட் துருவுறது எல்லா அதுலேயுமே இருக்குது எல்லா ஷேப்லேயுமே துருவுற மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா ஒரு செட் கிச்சன் செட் ஃபுல்லா இதுல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் கிடையாது பிளாஸ்டிக்கும் மிக்ஸ் ஆகி இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து வெஜிடபிள் கட்டர் உடன்ல கொடுத்துருக்காங்க அதோட சேர்த்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நைஃபும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டை கிட்டத்தட்ட என் கை சைஸ் தான் இருக்குது அதுக்கு தேய்க்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க இதே சப்பாத்தி கட்டையே இன்னும் மினியா இன்னொன்று ஒன்று இருக்குது பாத்தீங்கன்னா தெரியும் குட்டி அப்பளம் மாதிரி இருக்குது சின்ன அப்பளம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியே இருக்குது அந்த சைஸில் அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அலுமினியம் செட்ஸ் அலுமினியம் கிச்சன் செட்ஸ் எல்லாமே கடாய் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் இதில் பிளாஸ்டிக்கும் மிக்ஸ் ஆகிருக்கு பட் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியமில் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா கூடை மினியேச்சர் கூடை குட்டி குட்டியாக இருக்குது பிளாஸ்டிக் திங் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுறதுனால குட்டி குட்டியாக கூடை வச்சுருக்காங்க அதில் கொஞ்சோண்டு பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் என் கை இவ்வளோ பெருசு இருக்குது இந்த பெருசு தான் இருக்குது இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டி கட்டில் இதில் யார் படுக்கிறது ஒரு பூனைக்குட்டி படிக்கிற அளவுக்கு தான் இருக்குது நிறைய இருக்குது மினி கட்டில் இது வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது ஸ்கொயர் ஷேப்பில் அந்த மாதிரிலாம் இருக்கும் இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது டீப்பாய் மாதிரி இருக்குது ஹாய் உன் பேர் என்ன என் பேரு ஜெஸ்ஸி கிளாரெண்டா என்ன கிளாஸ்மா படிக்கிற 4th ஸ்டாண்டர்ட் என்ன பர்சேஸ் பண்ணிருக்க இன்னைக்கு வந்து சும்மா வீட்ல மினியேச்சர் குக்கிங் செய்ய ரொம்ப வெயிட்டா இருக்கு போல தூக்க முடியலையா லைட்டா வெயிட்டா இருக்கு நான் என்னென்ன வாங்கிருக்க பானா அதுக்கு அப்புறமா நிறைய அடுப்பு
அடுப்பு ஓகே போய் டாய்ஸ்ல சமைச்சு வை ஆண்டி வந்து சாப்பிடுறேன் ஓகே ஓகே ஒரு சைல்ட்ஹூட்க்கு போயிட்டு வந்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 60% நான் கவர் பண்ணியிருக்கேன் என்னால் ப்ரைஸ் டீட்டெயில் கொடுக்க முடியல அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அவங்க அந்த ப்ராடக்ட் ஃபோட்டோவோட எவ்வளோ ப்ரைஸ்ன்றதை டீட்டெயிலாக உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஷாப்போட அட்ரஸ் அண்ட் காண்டாக்ட் டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மிஸ்ஸஸ் ரோலிங் சாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ